இந்தியாவின் தலை சிறந்த அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான முருகன்யார் அவர்கள் இன்றைய 95வது வயதில் இயற்கை எழுதினார் என்ற செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் தந்தது. 1923 ஆகஸ்ட் 14 நாள் அவர் பஞ்சாப் மாநிலத்திலே சியால்கோட் பகுதியிலே வந்தவர். அவர் பல துறைகளிலே இந்தியாவினுடைய தூதராக இங்கிலாந்து நாட்டில் பணியாற்றியவர், இந்தியாவின் பிரதிநிதியாக ஐநா மன்றத்திற்கு சென்றவர், நெருக்கடி நிலை பிரகடனத்தை எதிர்த்து போராடி சிறைவாசம் அனுபவித்தவர், தன்னுடைய வாழ்க்கை வரலாறாகவே இந்தியாவின் அரசியல் நிகழ்வுகளை, பிறருக்கு தெரியாத சம்பவங்களை, திரைமறையில் நடைபெற்ற பல்வேறு ராஜாங்க ரகசியங்களை உள்ளடக்கிய செய்திகளை நூலாக கண்டுதான் பியாண்ட் த லைன்ஸ் என்கின்ற நூலாகும். அதுபோல டிஸ்டன்ட் நெய்பர்ஸ், பாகிஸ்தானோடு ஒரு நல்லுறவு வேண்டும் என்ற கருத்தையும் கொண்டிருந்தார். அவர் அனைவராலும் மதிக்கப்பட்ட இந்தியாவின் தலைசிறந்த எழுத்தாளராக இருந்தால் நான் அவரோடு நெருங்கி பழகியிருக்கிறேன். அவர் வீட்டுக்கு பல முறை சென்றிருக்கிறேன். ஈழத்தில் எனக்குள்ள இளைஞர்கள் வந்தம் என்ற நூலை ஆங்கிலத்தில் யுனைடெட் ஆஃப் தமிழ்ஸ் ஹார்ட்ஸ் பீட் என்ற நூலை அவர்தான் டெல்லியிலே வெளியிட்டார். தமிழர்கள் மீது இருந்த அவர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டவராக இருந்தார். அந்த எழுத்தாளருடைய மறைவு இரணியல் உலகத்துக்கும் அரசியல் விமர்சக வட்டாரத்திற்கும் மிகப்பெரிய இழப்பாகும். நிறைவு வாழ்வு வாழ்ந்த திருமகனார் மறைவுக்கு மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.